ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் கிளிசரினின் பயன்பாடுகள் பற்றி பேசப் போகிறேன். கிளிசரின் பயன்படுத்தப்படுவதற்கு முன் அது தரமானதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். கிளிசரின் தரமானது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? மருத்துவரின் உதவி கொண்டே நம் உடல் நலத்திற்கு தேவையானவற்றை வாங்குவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சரி, கிளிசரின் என்ற இந்த திரவத்தில் அப்படி என்ன மகத்துவம் உள்ளது என கேட்கிறீங்களா? நல்ல தரமான கிளிசரினை நாம் நம் உதடுகளில் தடவிக்கொள்வதால் உதடுகளில் படிந்திருக்கும் இறந்த செல்கள் நீங்கி புதிய செல்கள் உருவாகி வளர்ச்சி பெறுகின்றன. வறண்ட உதடுகள் கொண்ட நபர்களுக்கு உதடுகளில் வெடிப்பு தோன்றும். அரிப்பு மற்றும் எரிச்சல் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்கள் கிளிசரின் பயன்படுத்த மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும். மேலும் மருத்துவர் கிளிசரினை சுவாரி செய்துவிட்டால் கிளிசரினை உதடுகள் மேல் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் உதடுகளின் வெடிப்பு, அரிப்பு, எரிச்சல் மற்றும் உதடுகளில் ஏற்படக்கூடிய வழியிலிருந்து நிவாரணம் பெறலாம். சிலருடைய உதடுகள் கருமை நிறமாக மாறிவிடும். அதற்கு நம் சுற்றுச்சூழலில் உள்ள காரணிகள் காரணமாக இருக்கலாம். சிலர் உதடுகளை சரியாக பராமரிப்பதில்லை. அவ்வாறு கருமை நிறம் கொண்ட உதடுகளை கொண்டவர்கள் கிளிசரினை தொடர்ந்து உதடுகள் மேல் தடை வரலாம். அவ்வாறு செய்வதன் மூலம் உதடுகள் மென்மைத்தன்மை பெறும். அதே நேரத்தில் தரமான கிளிசரின் பயன்பாடுகள் உதடுகளை இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றமடைய செய்யும். மேலும் உதடுகள் உலர்ந்து போவதை தடுக்க இரவில் உறங்க செல்வதற்கு கிளிசரினை பஞ்சில் தோய்த்து உதடுகளின் மேல் தடவி வரலாம். கிளிசரின் வாய்ப்புண்களை குணமாக்கக்கூடியது என்றும் கூறுகின்றனர். சிலருக்கு வாயின் ஓரங்களிலும் அடிக்கடி புண்கள் ஏற்படுவதும் அப்படிப்பட்டவர்களும் கிளிசரினை பயன்படுத்தலாம். வாய்ப்புண்கள் ஏற்பட்டால் மருத்துவரை நாடி தகுந்த ஆலோசனை பெறுவது நல்லது. ஏனென்றால் வாயானது ஜீரண மண்டலத்தின் தொடக்கமாக உடல் பகுதியில் ஏற்படக்கூடிய அல்சர் வாய் பகுதி வரை பாதிக்கக்கூடியதாக உள்ளது. வாயில் புனையலை வைப்பது தொடர்ந்தால் நோயில் படுப்பதும் தொடரும். இந்த மாதிரியான புதுமையான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.